ஏர்வாடி இந்தியாவின் தென்கோடியில் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை கிராமம். பாலைவனத்தின் ஒரு பகுதி போல பரந்து கிடக்கும் இம்மணல் பிரதேசம்தான் ஒரு காலத்தில் பௌத்திரமாணிக்கப்பட்டினம் என்று அறியப்படும் பாண்டியர்களின் தலைநகரும் பன்னாட்டு துறைமுக பட்டினமாகவும் விளங்கியது. பௌத்தர்கள் இங்கு அதிகம் வாழ்ந்ததால் இப்பிரதேசம் பௌத்தர் மாணிக்க வளநாடு என்று பெயர் பெற்றது. பின்னாளில் அதன் பெயர் மருவி பரிசுத்த மாணிக்க வளநாடு என பொருள்பட பவித்ர மாணிக்க நாடாக ஆனது. தற்போதுள்ள ஏர்வாடி நகரம் அமைந்துள்ள கடற்கரை பகுதிக்கு அப்பால் இப்பட்டினம் இருந்து கடல்கோளால் அழிந்ததென்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஏர்வாடி தர்காவில் மணல்மேடாக காட்சியளிக்கும் மையவாடியில் ஏராளமான அடையாள மீசான் கற்கள் நடப்பட்ட சமாதிகளின் நடுவே குடியிருக்கும் இறைநேசர்தான் இன்றைக்கு சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன் அவ்விடத்தில் அமைந்திருந்த பௌத்திர மாணிக்க திருநாட்டின் ஆட்சியாளராய் அரசராய் வாழ்ந்து சிறந்த மகான் செய்யத் இப்ராஹிம் பாதுஷா நாயகராவார்கள். தமிழகத்தை ஆண்ட முதல் இஸ்லாமிய மன்னரும் இவர்களேயாவார்கள். செய்யத் இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் வடமேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மொரோக்கோவில் கிபி 1136 ஆண்டு ஹிஜ்ரி 530 ரமலான் பிறை 30 அன்று செய்யத் அகமது செய்யத் ஃபாத்திமா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த குலத்தில் உதித்த இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் கல்வி கற்க மதினா சென்றார்கள். ஜெருசலத்தை மீட்கும் போரில் கலந்து கொண்டு ஹலபின் அதிபர் நூருத்தீன் மஹமூது ஜங்கியின் அபிமானத்திற்குரிய போர் வீரரானார்கள். பின் மன்னர் நூருத்தீனால் ஜெருசலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள். பஸ்ராவில் சிறந்திலங்கும் ஷேக் அகமது கபீர் ரிஃபாயி நாயகத்திடம் கிலாஃபத் என்னும் ஞான பிரதிநிதித்துவத்தை ஏற்றார்கள். சில காலம் மதினாவின் ஆளுநராக பொறுப்பு வகித்த இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் ஜெய்னப் என்கின்ற அலி ஃபாத்திமாவை மணந்து கொண்டார்கள். இவர்களுக்கு அபு தாஹிர் என்ற மகன் பிறந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தந்த உத்தரவை ஏற்று தீனுல் இஸ்லாத்தின் ஜோதியை ஏற்றிட சுமார் 5000 பேர் கொண்ட அறிஞர் குழுவினரோடு தென்னிந்தியா வந்தடைந்தார்கள். மாபார் என்று அரேபியர்களால் அறியப்பட்ட பாண்டிய நாட்டை அடைந்து மன்னர் விக்ரம பாண்டியனின் வாத நோயை தீர்த்தார்கள். பௌத்தர்களின் மந்திர வேலைகளால் ராஜமாதா சுந்தர பூமுடையாளுக்கு ஏற்பட்டிருந்த சித்தப்பிரம்மையிலிருந்து அவளை விடுவித்தார்கள். சத்தியத்திற்கு எதிராக செயல்பட்ட மதுரை மன்னன் வீரபாண்டியனை போரில் தோற்கடித்தார்கள். பாண்டிய நாடெங்கும் இஸ்லாம் என்னும் சத்திய சமாதான மார்க்கத்தை மக்களிடையே கொண்டு சென்றார்கள். கிபி 1189 ஆண்டு பாண்டிய மன்னர் விக்ரம பாண்டியன் பௌத்தர்களால் கொல்லப்பட்டு நாடெங்கும் அசாதாரண சூழல் நிலவவே மறைந்த மன்னரின் மனைவி சுந்தர பூமுடையாளின் கோரிக்கையை ஏற்று நாட்டில் அமைதி ஏற்படுத்த பௌத்தர் மாணிக்க வளநாட்டின் ஆட்சியாளராய் செய்தினா இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா நாயகம் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். இளவரசர் குலசேகர பாண்டியர் மதுரை பகுதியை ஆட்சி புரியத் தொடங்கினார். அன்றிலிருந்து பாண்டிய நாடு பாதுஷா அவர்களின் ஆட்சியின் கீழ் வரலாற்று பொற்காலத்தை தரிசித்தது. அமைதியான முறையில் இஸ்லாமிய சன்மார்க்க பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. நாடெங்கும் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு பாங்குலி எழுப்பப்பட்டது. லக்கும் தீனுக்கும் வலியத்தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்ற சமய சௌஜன்ய கொள்கையை அரசு செயல்படுத்தியதால் கோவில்களில் ஐங்கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றன. பௌத்த மதம் பாண்டிய நாட்டிலிருந்து வெளியேறியது. மத சண்டைகள் தடுக்கப்பட்டு சமய ஒற்றுமை நிலவியது. கணவனின் சிதையில் மனைவியை எரியூட்டுவதும் தேவதாசி முறையும் குழந்தை திருமணங்கள் போன்றவை கடுமையாக தண்டிக்கப்பட்டது. நாடெங்கும் அமைதி நிலவியது.
சுமார் 12.5 ஆண்டுகால நல்லாட்சிக்கு பின் பாதுஷாவிடம் தோற்றோடி திருப்பதியில் தஞ்சமடைந்த வீரபாண்டியன் திடீரென ஏர்வாடி கருகில் முற்றுகையிட்டு பாதுஷாவை எதிர்த்தான். போரில் சுல்தான் செய்த் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாண்டியரின் உடன்படிக்கையின் விளைவாக பாதுஷா நாயகத்திற்கு பின் அவர்கள் இளவலின் மகனான செய்த் இசுஹாக் பவித்திர மாணிக்க வளநாட்டை ஆட்சி செய்தார். அவர்களுக்கு பின் ஏறத்தாழ 100 காலம் அவர்களின் சந்ததியினர் பவித்திர மாணிக்க வளநாட்டை நல்லாட்சி செய்தனர். கிபி 1279 ஆண்டு பாதுஷா அவர்களின் 6 தலைமுறை பேரர் செய்த் அகமது அவர்களின் கனவில் தோன்றி பாதுஷா நாயகம் உத்தரவிட்டதை அடுத்து நாட்டை துறந்து மதுரை கருகிலுள்ள மேலக்கால் கிராமத்தில் குடும்பத்துடன் குடியேறினார்கள். பிறகு செய்யத் அகமது அவர்களின் சந்ததியினர் கிளியூரில் சென்று குடியேறி வாழ்ந்தனர். பாதுஷா அவர்களின் 12 தலைமுறையில் நல்ல இப்ராஹிம் லவ்வை பிறந்தார்கள். இடைப்பட்ட காலத்தில் பாதுஷா அவர்கள் வாழ்ந்து ஆட்சி புரிந்த பவித்திர மாணிக்க பட்டினம் என்னும் ஏர்வாடி கடல்கோளால் அழிந்துவிட்டதை வரலாறுகள் சுட்டிக்காட்டுவதை காண்கிறோம். இன்றைக்கு 250 ஆண்டுகளுக்கு முன் சையீதுனா செய்த் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா அவர்கள் இங்கு வாழ்ந்து மறைந்து சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின்னர் நல்ல இப்ராஹிம் லவ்வை அவர்கள் ஏர்வாடிக்கு வந்து நின்று ஜியாரத் செய்தார்கள். நல்ல இப்ராஹிம் லவ்வை அவர்களின் கனவில் அறிவிக்கப்பட்டபடி அவர்கள் ஏர்வாடியிலேயே தங்கி பாதுஷா அவர்களின் அடக்கத்தலத்தை பரிபாலனம் செய்ய ஆரம்பித்தபோது அடக்கத்தலத்திலிருந்து அற்புதங்கள் வெளிப்படத் தொடங்கின. ராமநாதபுரத்திலிருந்து சேதுபதி மன்னர் முத்துக்குமார விஜய ரகுநாதர் இங்கு பிரார்த்தனை செய்து பிள்ளை வரம் பெற்றார். அவரது மாமனார் முத்து விஜயன் குஷ்டநோய் நீங்க பெற்றார். மகான் நல்ல இப்ராஹிம் லெவ்வை அவர்களின் சந்ததியினருக்கு கிபி 1744 ஆண்டு அக்டோபர் முதல் தேதி என்று மன்னர் பிரான் ஏர்வாடியை சுற்றியுள்ள 6666 குறுக்கம் நஞ்சை புஞ்சை நிலங்களை தானமாக வழங்கினார். அவரது மகன் சைவதுரை தனது ஆட்சி காலத்தில் கிபி 1777 இங்கு விஜயம் செய்தார். மேலை மாயாங்குளம் கிராமத்தை ஒட்டி செவ்வற்புஞ்சை நிலங்களை மானியமாக அளித்தார். காலம் கடிது விரைந்தது. பாதுஷா அவர்களின் சமாதியை சுற்றி ஒவ்வொன்றாக தோன்றிய நடுக்கற்கள் மகா நல்ல இப்ராஹிம் அவர்களின் கனவில் அடையாளம் காட்டப்பட்டன. இன்று நாம் பாதுஷா அவர்களின் சமாதியில் இடப்புறமாக அவர்கள் மைந்தர் செய்யத் அபு தாஹிர் ஒளியுள்ள அடக்கத்தலத்தை காண்கிறோம். மேலும் வளாகத்தின் உள்ளேயே அவர்களின் தாயார் செய்யது ஃபாத்திமா, துணைவியார் செய்யத் அலி ஃபாத்திமா என்னும் ஜைனப், தங்கை செய்யது ராபியா, மைத்துனர் செய்யது ஜைனுல் ஆபிதீன் ஆகியோரின் சமாதிகளும் இடம்பெற்றுள்ளன. இறைநேசர்கள் ஷம்ஷுத்தீன், கமருத்தீன், நூருத்தீன் ஆகியோரும் இங்கேயே அடக்கமாகியுள்ளனர். சிறிது தொலைவில் உள்ள காட்டுப்பள்ளி என்னும் இடத்தில் பாதுஷாவின் வலதுகரமாக திகழ்ந்த அப்பாஸ் மந்திரி என்னும் தளபதி அப்பாஸ், மருத்துவர் ஹக்கீம் அப்துல்லா, ஹக்கீம் செய்யத் அகமது ஆகியோரும் அடங்கியுள்ளனர். இங்குள்ள இதர சமாதிகளுக்குரியோர் தளபதி ஹாஃபிஸ், செய்யத் முஹையத்தீன், செய்யத் காதிர், மாவீரர்களான அப்துல்லா, சந்தனப்பீர், அப்துல் காதிர் சமதானி, பட்டாணி சாஹிபு ஆகியோராவர். செய்யத் இஸ்மாயில், செய்யத் இசஹாக், செய்யத் ஹுசைன், செய்யத் அபூபக்கர், செய்யத் பாக்கர், குல்சம் பீவி, பல்கீஸ் பீவி, சபுரா பீவி, ஜைனப் பீவி ஆகியோரும் இங்கு அடங்கியுள்ளனர். பாதுஷாவின் வளாகத்திலும் செய்யத் அப்பாஸ் மந்திரி அவர்களின் வளாகத்திலும் நடைபெறும் விசித்திரமான காட்சிகள் ஆன்மீகம், ஆவி உலகம் போன்ற மானுடத்திற்கு அப்பாற்பட்டவற்றில் நம்பிக்கை இல்லாதவர்களையும் வியப்பில் ஆழ்த்தி நம்ப வைக்கிறது. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வந்த ஆண்களும் பெண்களுமாக மதபேதமின்றி ஏராளமான மனநோயாளிகளும் உடல் பிணியாளர்களும் இங்கு காணப்படுகின்றனர். சிலர் சில வாரங்கள், சில மாதங்கள், வேறு சிலரோ ஆண்டு கணக்கில் இங்கேயே தங்கி தீரா பிணியிலிருந்து குணமடைகின்றனர். இலங்கை, பர்மா, இந்தோனேஷியா, மலேசியாவிலிருந்தும் பிரார்த்தனை செய்ய பலர் இங்கு வருகிறார்கள். குறிப்பாக மன நோயாளிகள் என்று அறிவியல் உளவியல் துறையினர் அடையாளம் காட்டும் இவர்கள்
இங்கு பேய் பிடித்தவர்கள், ஜின் பிடித்தவர்கள், குட்டி தேவதைகளின் கொடுமைக்கு ஆளானவர்கள், பிள்ளி சூனியம் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் நோய் நீங்கி குணமடைந்து நிம்மதியடைந்து இல்லம் திரும்புவது நிச்சயமாக அறிவியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கண்ணிருக்கும் யாரும் மறுக்க முடியாத உண்மை.